சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். குலதெய்வத்திற்கு நாம் என்ன செய்தாலும் அது உங்களுக்கு பல மடங்காக உங்களை வந்து சேரும். குலதெய்வ ஆலயத்தில் நீங்கள் என்ன செய்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும், என்ன செய்ய நினைத்தாலும் அது உங்களை பன்மடங்கு பெருகி உங்களை வந்து சேரும். சின்ன ஊற்றாக தோண்டினால் ஒரு ஊருக்கே கொடுக்கும் நீர் இறைக்கும் ஊற்று போல குலதெய்வம் என்பது நீங்கள் ஒரு சிறிய விஷயம் செய்தால் கூட பெரிய பெரிய நன்மைகளை அள்ளி கொடுக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு. அதனால தான் யார் கேட்டாலும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இருக்கா, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு முதல் கேள்வி அதுவாக தான் இருக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படின்னாலே நம் இல்லத்தில் இருக்கும் நம் குழந்தைகள் அவர்கள் நன்றாக இருக்கணும் அப்படின்னாலும், வீட்டில் என்ன குறைகள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு குறை இருந்தால் அந்த குற்றங்கள் இருக்கும். இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு இடைவிடாது செய்து வர வேண்டும். மாதம் ஒரு முறை செய்யலாம், ஆறு மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம், வருடத்திற்கு இருமுறை செய்யலாம், வருடம் ஒரு முறை செய்யலாம். கால தூரத்தை பொறுத்து இருக்குது. உங்கள் ஊரிலிருந்து வெகு தூரம் என்றால் அந்த காலத்திற்கேற்ப நீங்கள் மேற்கொள்ளலாம். அருகாமையில் இருக்குது அப்படின்னா மாதம் ஒரு முறை மேற்கொள்ளலாம். பௌர்ணமி அமாவாசை மிக மிகச் சிறந்தது குலதெய்வ வழிபாட்டிற்கு. உங்களது குலதெய்வ ஆலயத்தில் நீங்கள் அன்னதானம் செய்தீர்கள் என்றால் உங்கள் வம்சமே செழிப்பாக வாழ ஆரம்பிக்கும். அவ்வளவு சிறப்பானது குலதெய்வ ஆலயத்தில் அன்னதானம் செய்வது. இப்படி பல விஷயங்கள் பலவிதமாக குலதெய்வ ஆலயத்திற்கு செய்து கொண்டே வர வேண்டும். மறக்காமல் செய்ய வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டும். இதை செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் பிள்ளையார் சுழியாக இந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாட்டு முறைகளை இப்போ நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் குலதெய்வத்திற்கு பௌர்ணமி அன்று தேன் வாங்கி அபிஷேகம் செய்து அதனை நீங்கள் இடைவிடாது பார்த்து வந்தால் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் கிடைக்கும். நினைத்தது நடக்கும். இதுவரை நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் குலதெய்வ வழிபாட்டிற்காக நாம் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இந்த தேன் என்பது ஆயிரம் ஆயிரம் தேனீக்கள் சேர்ந்து எடுக்கும் இந்த தேன் நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பயன்பாடு மிகச்சிறந்ததாகவும் உங்கள் குடும்பத்திற்கு அல்லது ஜென்ம ஜென்மங்களுக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயந்தான் இந்த தேன் அபிஷேக வழிபாடு. இந்த தேன் அபிஷேகம் செய்து மாதம் ஒரு முறை அல்லது நீங்கள் எப்போவெல்லாம் போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த தேன் என்பது அபிஷேகத்துக்கு கொடுங்க. அப்படி எங்களால் அபிஷேகம் பார்க்க முடியாது, எங்களால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு தேன் பாட்டில் வாங்கி அங்கே இருக்கிற விருட்சங்களின் கீழ் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுட்டு வந்துடணும். அதை பூச்சிகள் ஏதாவது சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் திறந்து அதை வச்சிடணும். கொஞ்சம் தொலை தூரமாக விருட்சங்கள் இருந்தாலும் ஆலயம் குலதெய்வ ஆலயத்திற்கு அருகாமையில் நீங்கள் அதை வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த அபிஷேகம் செய்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வாயில்லா ஜீவன்கள் உணவாக அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களின் கஷ்டங்களும் பிணிகளும் தீர ஆரம்பிக்கும். இப்படியாக இந்த தேனை கொண்டு இந்த இரண்டு விஷயங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அபிஷேகம் செய்ய முடிந்தவர்கள் அபிஷேகம் செய்து கொள்ளலாம், முடியாதவர்கள் இந்த மாதிரியும் செய்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.